நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 17 முதல் 26 முடிய. ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, கலிலேய யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறதென்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மாநில மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கிக் கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு செய்கின்றார். ஒவ்வொரு புதுமையிலும் ஒரு புதுமை ஒளிந்திருப்பதை நாம் உற்று நோக்கலாம். லாசரை உயிரோடு எழுப்புகின்ற பொழுது அந்த புதுமையிலே ஒரு வித்தியாசம், ஒரு புதுமை. பெரும்பாடுள்ள பெண்ணை குணமாக்குகின்ற பொழுது 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, பார்வையற்ற மனிதர்களை குணப்படுத்துகின்ற பொழுது, தொழுநோயாளர்களை தொடுகின்ற பொழுது என்று சொல்லி ஒவ்வொரு புதுமையிலும் ஒரு வித்தியாசத்தையும் புதுமையும் புகுத்துகின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதன் வழியாக ஒரு நற்செய்தியை கொடுக்கின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய புதுமையிலே முடக்குவாதமுற்ற மனிதரை ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகின்றார். இதில் இருக்கின்ற சிந்தனைகள் 2. 1, அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து என்று சொல்லி நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். முடக்குவாதமுற்றவருடைய நம்பிக்கை ஒரு பக்கம், அதே சமயத்தில் அந்த முடக்குவாதமுற்ற மனிதரை குணப்படுத்த இயேசுவால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்த, அவரை சுமந்து கொண்டு வந்த அந்த நபர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கை இருந்தது என்றால், மக்கள் திரள் இருந்ததால் உள்ளே நுழைய முடியாத காரணத்தால் அவர்கள் வீட்டின் மேலேறி கூரையை பிரித்து அந்த முடக்குவாதம் முற்ற மனிதரை இயேசுவிற்கு முன்பாக இறக்குகின்றார்கள். அவருடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது, இந்த இயேசுவால் இந்த நபருக்கு குணம் கொடுக்க முடியும் என்று சொல்லி. எனவேதான்
ஒரு மனிதருடைய நம்பிக்கை இன்னொரு மனிதருக்கு நலத்தையும் குணத்தையும் சுகத்தையும் பெற்றுக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய ஜெபமும் நம் ஒவ்வொருவருடைய தவமும் நிச்சயம் நமக்கு அருகாமையில் இருக்கின்றவருக்கு அல்லது நாம் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களுக்கு குணத்தையும் சுகத்தையும் நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும். இரண்டாவது, ஆண்டவரேசு முடக்குவாதமுற்ற மனிதரை குணப்படுத்துகின்ற பொழுது எழுந்து நட என்று சொல்லி எளிதாக சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. காரணம், முடக்குவாதமுற்றவர்கள் பாவிகள் என்று சொல்லி ஒரு பட்டியலிட்டு அவர்களை அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. காரணம், அவர்கள் செய்த பாவம்தான் அவர்கள் எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு அவர்களை முடக்கி வைத்திருக்கின்றது என்று இப்பொழுதல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் நம்பி வந்தார்கள். பாவிகள் என்ற பட்டியலிலே சில மனிதர்களை அவர்கள் பட்டியலிட்டு வைத்திருந்தார்கள். முடக்குவாதமுற்றவர்கள், தொழுநோயாளர்கள், அல்லது பிறவியிலே பார்வையற்று பிறந்தவர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் பாவம் செய்தார்களோ இல்லையோ ஆனால் வழி வழியாக அவர்களை முத்திரை குத்தி அந்த சமுதாயம் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தது. எனவேதான் உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை முதலிலே உள்ளத்தில் இருந்த அந்த குறையிலிருந்து, அந்த கலக்கத்திலிருந்து, அந்த குழப்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். அதற்கு பின்னாடிதான் எழுந்து நட என்று சொல்லி அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். அவனும் கட்டிலை தூக்கி கொண்டு அனைவருக்கும் முன்பாக நடந்து செல்கின்றார். இன்றைக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவனிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதே சமயத்தில் நம்முடைய ஜெபத்தை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் அடுத்தவர்களை தவறாக மதிப்பிடாமல் அவருடைய உள்ளத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் வருத்தங்களையும் வழிகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ எங்களால் முடிந்த அளவு உதவி செய்யவும், பாவிகள் என்று சொல்லி அடுத்தவர்களை முத்திரை குத்தாமல் மாறாக ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனதை எங்களுக்கு கொடுத்தருளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.